நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, அனைவரும் வந்து இப்போ மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வேறு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஸோ இப்படி இருக்கிற கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய நண்பர்கள் ட்ரிபிள்இ மற்றும் இசி நண்பர்கள் வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க எம்சி சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல் பார்த்து முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு 14 மார்க்ஸ் அப்படின்ற கணக்கில் நம்ம பார்த்துடலாம். வந்து ஒரு ஒரு யூனிட்லேயும் ஒரு 5 3 மார்க்கு 5 14 மார்க் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து 3 மார்க்ஸில் பார்க்கும்போது கிளாக் சைக்கிள், மிஷின் சைக்கிள், இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் படிச்சுக்கணும். அப்புறம் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 4-3 ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்குற க்வெஸ்சனு. அப்புறம் கம்பேரிசன், மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோல் படிச்சுக்கணும். அப்புறம் ஏஎல்யூனா என்ன, அதனோடய ஃபங்க்ஷன். அப்புறம் பிஎஸ்டபிள்யூ இதில் போடல, அதை படிச்சுங்க. அப்புறம் ஐஓ போர்ட்ஸோட பிட் அண்ட் பைட் அட்ரஸ், இது 3வது யூனிட்லையும் கேட்பாங்க, 1st யூனிட்லையும் கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். அப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் 8051, இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பிக் க்வெஸ்சன் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க, படிச்சுங்க. இப்போ பிக் க்வெஸ்சன் எது முக்கியம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051, 2வது மெமரி ஆர்கனைசேஷனு, அப்புறம் ஐஓ போர்ட்ஸோட ட்ராயிங்கு, 4வது பின் டயக்ராமு, அதனோடய பிளாக்ஸு, அப்புறம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர். இந்த 5 க்வெஸ்சன் படித்தாவே ஈஸியாக ஒரு 14 மார்க் வந்து வந்துடும், நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் யூனிட்டில் 3 மார்க் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அப்புறம் அசம்பிள் டைரக்டிவ்ஸ்னால் என்ன, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, டைம் டிலே ரொட்டினா என்ன, அசம்பிளர்னா என்ன, அதனோடய டைப்ஸ், இந்த க்வெஸ்சன் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் பி, இதில் வந்து என்னென்ன க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அதாவது வந்து 5 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதில் வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக கூட கேட்பாங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு. மறுபடியும் அசம்பிள் டைரக்டிவ்ஸ், இது பி க்வெஸ்சன்லையும் கேட்குறாங்க. அப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பர் பிக்கஸ்ட் நம்பருக்கு ப்ரோக்ராம் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போயிடுங்க, இந்த க்வெஸ்சன் அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்தது யூனிட் 3யோட பார்ட் ஏ, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஆப்ரேட்டிங் மோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க செல் கம்யூனிகேஷன் அப்படின்றது. அப்புறம் ஐஓ போர்ட்ஸோட பிட் அண்ட் பைட் அட்ரஸ், இது 1st யூனிட்லையும் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் RS-232 என்ன, அதனோட ஃபீச்சர்ஸு, அப்புறம் இன்டரப்ட்னா என்ன, அதனோட டைப்ஸு, அப்புறம் என்னென்ன SFR-லாம் வந்து செல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்ற க்வெஸ்சன், இது முக்கியமான க்வெஸ்சன். அடுத்து பார்ட் பி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் மோட், இந்த 4 ஆப்ரேட்டிங் மோட்ஸ் நல்லா பார்த்துங்க. அப்புறம் RS-232 இன்டர்ஃபேஸிங் வித் 8051 பார்த்துங்க. அப்புறம் SFR ஃபார் டைமர்ஸ், அதாவது வந்து டீ மோடு டீ காவனு பார்த்துங்க. SFR ஃபார் இன்ட்ரப்ட், IE-IP ரிஜிஸ்டர் பார்த்துங்க. அப்புறம் SFR ஃபார் சீல் கம்யூனிகேஷன், SCAN-PCAN கம்பல்சரி பார்த்துடணும். அடுத்து யூனிட் 4யில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து BSR மோடுனா என்ன, அதனோடய கண்ட்ரோல் ஃபார்மேட்டு, அப்புறம் PWM-னா என்ன, இன்டர்ஃபேஸிங்னா என்ன, DAC இன்டர்ஃபேஸிங் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதனோடய ஐசி நேம் என்ன, அப்புறம் 8255 ஐசியோட யூசஸ் என்ன, இந்த க்வெஸ்சன்லாம் கம்பல்சரி பார்த்துங்க. அடுத்தது யூனிட் 4யில் பார்ட் பி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து இன்டர்ஃபேஸிங் தான் நிறைய கேட்பாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் 8-0, 8-255, 7 செக்மெண்ட் எல்இடி இன்டர்ஃபேஸிங்கு, ரிலே இன்டர்ஃபேஸிங், டிசி மோட்டர் இன்டர்ஃபேஸிங், ஸ்டெப்பர் மோட்டர் இன்டர்ஃபேஸிங், முடிஞ்சால் கீபோர்டு இன்டர்ஃபேஸிங் ட்ராயிங்லாம் கூட நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இந்த 5 க்வெஸ்சன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் 4th யூனிட்டில். அடுத்தது வந்து 5th யூனிட்டில் பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா கிளாஸ் விஎஸ்னா மைக்ரோ கண்ட்ரோலர், ரொம்ப 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 முக்கியமான க்வெஸ்சன் அடிக்கடி கேட்பாங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் IoT, இதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் 3 கம்பாரிசன், 8051 PIC-க்கும் அர்டினோக்கும், PIC-க்கும் அர்டினோ ராஸ்பெரி பைக்கும், இந்த கம்பாரிசன்லாம் பார்த்துங்க. அடுத்ததான் யூனிட் 5யோட பார்ட் பி பார்த்திங்கன்னா 4 க்வெஸ்சன் தான் இருக்குது, அதாவது ஹோம் ஆட்டோமேஷன் IoT, ராஸ்பெரி பையோட பிளாக் டயக்ராமு, PIC மைக்ரோ கண்ட்ரோலோட பிளாக் டயக்ராமு, அப்புறம் வந்து அர்டினோட பிளாக் டயக்ராம், அதாவது அர்டினோ, PIC, ராஸ்பெரி பை, IoT, இந்த 5 க்வெஸ்சன், அந்த 4 க்வெஸ்சன் தான் வந்து இருக்கிறதுலையே இருக்குது புக்லேயே. இது தவிர்த்து கம்பாரிசன் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் படிச்சுட்டு போயிடுங்க. இப்போ இந்த க்வெஸ்சன்ஸுக்கெல்லாம் ஆன்சர் எங்கே சார் நான் போய் பார்க்குறேன், தமிழ் நோட்ஸ், இங்கிலீஷ் நோட்ஸ் கேட்டு. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் ஆன்சர் வேணும், இந்த க்வெஸ்சனுக்கெல்லாம் ஆன்சர் வேணும், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் வேணுன்றவங்க நம்ம NSK 2025 blogspot.com வெப்சைட்டுக்கு போயிட்டு, அதில் போயிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அதில் சர்ச் பட்டன் இருக்கும், அதில் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். இல்லை மற்ற எந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதை போய் டவுன்லோட் பண்ணிங்க.
வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணுன்ற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க, பாலிடெக்னிக்கில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் குரூப் வேணும், நான் வந்து ஸ்டாஃப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம், தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஸ்டாஃப் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற குரூப்பில் போயிட்டு அட்மினுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவோம், உங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை ஸ்டாஃப் குரூப்லேயும் ஆட் பண்ணி விடுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ அனைத்து ட்ரிப்ளி மற்றும் ஈஸி நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் மைக்ரோ கண்ட்ரோலர் அறிய வச்சுருக்காங்களோ ஷேர் பண்ணுங்கள். நல்லபடியாக படிங்க. வாழ்த்துக்கள்.